ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ் ஐ எம் லெஸ் மெடிடேஷன், பாகம் 59ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள்ங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க? அதாவது நம்ம வந்து ரெண்டு விதமான முக்கியமான பிரஜை, பிரஜைன்னா வந்து உடல் உணர்ச்சி, உயிர் உணர்ச்சி, அதை வந்து ஃபீல் பண்ணுறோம். ஒன்று வந்து விழிச்சிருக்கும் போது இந்த 5 உடல்களாலனே பிரஜை, அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் சுரூபத்தினுடைய பிரஜை. ஆழ்ந்த உறக்கத்தில் தனித்த மனிதனுடைய குணம் குறியற்று, ஞாபகங்களற்று, மனமற்று, புத்தியற்று, சகலமும் அற்று, பிரபஞ்சமே அற்று, அப்படி இருக்கிறது வந்து சொரூபம் வந்து இருக்கிற விதம், அதனுடைய நிலைமை, சொரூபத்தினுடைய நிலைமை, சொரூபஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த சமயத்தில் நம்மளால் உணரப்படுறதில்லை. வெயிலினுடைய அருமை நிழலில் தெரிகிறது போல, எழுந்த பிறகு என்னமோ பெரிய காட்டாற்று வெள்ளம் போல வர எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சி ஓட்டங்கள்னாலேயும் அது வந்து இல்லாமையே போயிடுறது. அதனால் இங்கே நம்ம பண்ண வேண்டிய, ஓயாமல் சதா பண்ண வேண்டியது ஒன்று சத்சங்கத்தில் இருக்கும், அதாவது சுரூபத்தை ஞாபகம் வச்சுக்கிறது. திருப்பி சுரூபம் சுரூபம்ன்றதை எதுன்னு சொல்கிறோம், ஆழ்ந்த உறக்கத்தை கிளியர் கட்டாக சொல்கிறோம். ஆழ்ந்த உறக்க ஸ்திதியை ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய, ஞாபகம் வச்சுக்கிறதுனா எங்கே போய் ஞாபகம் வச்சுக்கிறது? இங்கே நம்ம அதை மறந்ததுனால தான் எண்ணமயமாக இருக்கும், அதை மறந்ததுனால தான் உணர்ச்சி மயமாக இருக்கும், அதை மறந்ததுனால தான் பாவங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. அகம்பாவம் சொல்லப்படுற நான் என்னை குரூப்பு, என்னுடைய குரூப்பு ஃபுல்லாக ஆட்டி படைச்சிட்ருக்கு. அப்படி இருக்கிற அந்த உள்ள நடக்கிற அந்த இடத்துலேயே உங்களுக்கு எப்படி இருப்பு வந்தது, ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த மாதிரி எந்த தனித்த சுட்டறிவு தகுதியும் அற்று நான் அதுவாகவே இருந்தேனே அப்படின்ற ஞாபகம் பேர் தான் வந்து சொரூப பிரஜை. இந்த சொரூப பிரஜை வந்து தூக்கத்தை அடிக்கடி நினைவு கூறல், முக்கியமாக இப்போ பண்ண போகிற இந்த தியானத்தில் அந்த நினைவு கூறல் தான். என்ன நினைவு கூற போகிறாங்க? 5 நிமிடம் உட்கார போகிறாங்க. தூக்கத்தை வந்து ரெடியாக வச்சுக்கணும். சகல உயிரினங்களும், சகல படைப்பே, சிருஷ்டியே ஒரு சைக்கிளில் வந்து தூக்கத்துக்கு போகுது, இல்லாமல் போகுது, பிரம்மாண்டமே இல்லாமல் போகுது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற மாதிரி இப்போ வர எண்ணத்தையோ, இப்போ வர பாவத்தையோ, இப்போ தோன்றுகின்ற ஒரு உணர்ச்சியையோ அறுதியிட்டு உன்னுடைய இருப்பு எங்கே இருந்து வந்தது, மூலம் வந்து ஆழ்ந்த உறக்கம் தானே அப்படின்ற ஒரு பார்வையோடு அதை பார்த்தோன்னாலே சொரூபஸ்திதி அடிக்கடி பழக்கத்துக்கு வந்துடும். சொரூபஸ்திதியை அடிக்கடி பழக்கத்துக்கு கொண்டு வருது, ஞாபகத்துக்கு கொண்டு வருதுன்றது வந்து ஆன்ம ஞானத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு படி, அது வழிமுறை, அதை மறக்கவே கூடாது. சுரூப பிரஜைன்றது எது? ஆழ்ந்த உறக்க நிலை. அதை தான் அடுத்த 5 நிமிடம் எல்லாரும் பண்ண போகிறாங்க. எங்கே வேணால் பண்ணுங்கள், சேஃப்டியாக செக்யூரிட்டியாக உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு அது இல்லாமல் இது இல்லை, இதற்கு இருப்பே இல்லை, இது இல்லவே இல்லை, அதுதான் இருக்கிறது, ஆனால் அது எப்பொழுதும் இதனால் மறைக்கப்படுகிறது அப்படின்னா என்ன? இங்கே தான் ஞாபகம் வரணும். இங்கே ஞாபகம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? 5 நிமிட தியானம் வந்து நானற்ற தியானம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ண சொரூபஸ்திதின்றது சர்வசகஜமாக வந்து அந்த உண்மை நான், அந்த உண்மை உயிர் வந்து, அந்த உண்மை இருப்பு, அது வந்து இங்கே வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். மனத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து வீச்சு குறையும், பாவ ஓட்டங்கள் வீச்சு குறையும், உணர்ச்சி ஓட்டங்களும் வீச்சு குறையும், வர வர நிறைய ஆஸ்வாசம் கிடைக்கும். இதெல்லாம் அற்புதமான நானற்ற தியானங்கள், அடிக்கடி பழங்குங்க. அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம். ரொம்ப நல்லதுங்க ஐயா.